வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி சுவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவினை காதலித்து தவறு செய்து விட்டேன் என்று மனம் திறந்து சொல்கிறார் லாஸ்லியா. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான லாஸ்லியா முதன் முதலாக கவினுடனான காதல் குறித்து மனம் திறந்து பேசினார். தமிழ்நாட்டில் ஏதாவது நிகழ்ச்சி தொகுத்து வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கையிலிருந்து வந்தேன். ஆனால் இங்கு முதலில் எனக்கு சீரியலில் கதாநாயகிக்கு தங்கையாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் கவினை காதலித்தது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்தேன் என்றார் லாஸ்லியா. இலங்கையைச் சேர்ந்த செய்தி வாசிப்பாளரான லாஸ்லியா விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் 3 கலந்து கொண்டு அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தார். அவர் பேசும் இலங்கை தமிழ் அழகுக்கு பல இளைஞர்கள் நான் நீ என்று போட்டி கொண்டு தங்களது இதயத்தையே தொலைத்தார்கள். மோகன்ஜாவ், சாண்டி, லாஸ்லியா, ஷெரின் ஆகிய 4 பேர் மட்டும்தான் இறுதி போட்டியாளராக இருந்தார்கள். லாஸ்லியா சீசன் 3 வெற்றியாளராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முகன்ஜாவ் வெற்றி பெற்றார். 2 இடத்தை சாண்டியும் 3 இடத்தை லாஸ்லியாவும் பிடித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது கவின் லாஸ்லியா காதலிப்பதாக வதந்திகள் வேகமாக பரவி வந்தது. இதையடுத்து அந்த நிகழ்ச்சியில் லாஸ்லியாவின் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் பெயரை கெடுக்கத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தியா என்று லாஸ்லியாவை கடுமையாக திட்டினார். அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த லாஸ்லியா அதன் பிறகு கவினை சந்திக்கவே இல்லையாம். கடந்த ஆண்டு உடல்நல குறைவால் லாஸ்லியாவின் தந்தை மரணமடைந்தார். ஃப்ரெண்ட்ஷிப் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக லாஸ்லியா நடித்துள்ளார். இப்படத்தில் ஆஷன் கிங், அர்ஜுன், இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், நகைச்சுவை நடிகர் சதீஷ் என பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு சமீபத்தில் சென்சார் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை அடுத்து KS ரவிக்குமார் தயாரிப்பில் உருவாகியுள்ள கூகுள் குட்டப்பன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். தர்ஷன், யோகி பாபு, மனோபாலா உள்ளிட்டோர் இப்படத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது லாஸ்லியா அளித்த பேட்டி ஒன்றில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது கவினை காதலித்தது மிகப்பெரிய தவறு என்று கூறியுள்ளார். என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய தங்கைகளுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அவர்களுக்காக விளையாட வந்த எனக்கு காதல் வந்தது தவறு என்றார். மேலும் கவினை காதலித்தது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்றும் கூறியுள்ளார். அதனால தான் இந்த காதலை முறித்துக் கொண்டேன் என்று லாஸ்லியா கூறியுள்ளார். தந்தையின் மரணத்திற்கு பிறகு என் தங்கைகளை பார்த்து கொள்ளும் கூடுதல் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்று லாஸ்லியா அந்த பேட்டியில் கூறியுள்ளார். என வியூவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு